நவராத்திரி வருது, அது ஒரு 3 நாள் திருமுறை சார்ந்து ஒரு நிகழ்ச்சி வைப்போம், எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு 10 நாளாக 1 மாதமாக அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி முடித்து நிகழ்ச்சி தொடங்கும் போது பார்த்தா ஒரு 10 பேர்த்த கூட காணான்னு வச்சுக்கங்களேன். நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கு எப்படி இருக்கும்? தானாக முயற்சி பண்ணுமே ஐயா, யாராவது வந்தாங்களா? இதான் ஐயா நம்ம மக்களை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ளே வரும். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் 100 பேர் வருவான்னு இருக்கு, ஒரு 500 பேர் வந்துட்டு வச்சுங்க. டே அப்பா, நம்ம உழைப்புக்கு நல்ல பயன் கிடைச்சிருக்கு, நம்ம உழைச்சது வீணாக போகலை, இப்போ நான் உழைத்தேன் பயன் வந்துருச்சு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு. 10 பேர் வராத பொழுது என் உழைப்பு வீணாக போச்சே. அப்போ உங்களுக்கு நிகழ்ச்சியின் காரணமாக மகிழ்ச்சியும் ஏற்படும், வருத்தமும் வரும். இது நம்ம இயல்பு. சரி, இப்போ சிவபெருமான் இந்த உலகத்தை படைத்தார். 2019 இல்லைங்க, 19 முன்னே பிடிச்சி படைத்து வச்சிருக்கிறார் இல்லைங்களா. 2000 ஆண்டுக்கு எப்போ தோணுச்சுன்னு இன்றைக்கி சொல்ல முடியல. இந்த பூமியை படைத்து உலகத்தை படைத்து உயிரை படைச்சிட்டார். இன்றைக்கு வரைக்கும் அவர் இந்த உயிர்களெல்லாம் எப்படியாவது பாசத்தை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு படைத்தான். தேர்னால் யாரான்னு பார்த்தா ஒன்றுமே தேரல. உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், நிறைய தேறி போகிறவங்க போயிட்டாங்க, நம்ம வச்சுக்குவோம் தேரலன்னு வச்சுக்குவோம். சுவாமி பார்த்தார், ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கிறார். உமையம்மை கேட்டாங்க, சுவாமி ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள்? அது ஏன் பார்வதி, என்னத்தை சொல்லட்டும்? இந்த உயிர்களெல்லாம் உயிர்ட்டுன்னு சொல்லி இந்த உலகத்தை படைச்சி கொடுத்தா 1 வயம் தேரமாட்டாங்கிறான். எனக்கு ஏன் படைச்சேன்னு இருக்குது, நீ பேசாமல் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது சிவபெருமான் வருந்துவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 காலத்தும் வருந்த மாட்டானுங்க. அப்படியா ஐயா, வருந்தவே மாட்டாரா? சரி, நான் ஒரு வேளை வந்ததெல்லாம் தேறி தேறி மேலே போர் வச்சுக்க, ஆஹா எல்லா உயிரும் வந்துருச்சு, எல்லா உயிரும் வந்து அப்படி மகிழ்ச்சி அடைவானா? அடைய மாட்டான். என்னையா இருந்தாலும் இப்படி இருக்கிறாரு, வருத்தமும் பட மாட்டேங்கிறீங்க, மகிழ்ச்சி அடைய மாட்டேங்கிறாரா? ஆம், 2 வகையிலும் இன்பமும் பட மாட்டான், துன்பமும் பட மாட்டான். என்னையா இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரா அப்படின்னா, அது எது போலன்னு கேட்டால் ஒரு உதாரணம் இந்த பாட்டில் படித்து பார்ப்போம், அதில் இருக்கக்கூடிய பொருள் நம்ம தெரியும், செய்தியை முன்னே பார்த்துக்கிறோம். இப்போ ஒரு தடாகம் இருக்கிறது, அந்த தடாகம் கோடை காலத்தின் காரணமாக வற்றி போனது, அப்படியே சேரோடு சேராக இருந்ததெல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் வறண்டு போய் கிடக்கிறது. இப்போ கடந்த சில நாட்களாக மழை பெய்தது, அப்படியே கொஞ்சம் அப்படி குளம் நிறைஞ்சிச்சு, தண்ணி அப்படியே முழுக்க நிறைந்து நின்றது. அப்படியே ஒவ்வொரு நாளும் சூரியனுடைய கதிர்கள் அந்த குளத்தில் தன் கதிரை பாய்த்து கொண்டே இருந்தது. நாளாக நாளாக அப்படியே அங்கங்கே 2 தாமரை இலை தெரிஞ்சது, அப்புறம் மெல்ல 1 மொட்டு தெரிஞ்சிச்சு. அப்படியே ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, அப்படியே பார்த்தா குறிப்பிட்ட பூக்கள் அப்படியே மலர்ந்து இருக்கின்றன, இன்னொரு சில பூக்கள் மலர்வதற்கு தயாராக இருந்தன, இப்படி சிலது அதை விட ஒரு ஸ்டேஜ் கீழே இப்படி சில மலர்கள் மலர்ந்தும் மலர்வுக்கு தருவாயாக இருப்பதுமாக சில பூக்கள் கொஞ்சம் வாடி கிடந்தது. இப்போ இந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை கிழங்கு அது நேற்று வரைக்கும் வெயில் காரணமாக நீர் இல்லாமல் வாடி போய் கிடந்தது. இப்போ நீர் நிறைந்த உடனே அது இப்போ பக்குவம் ஆயிற்று, பக்குவம்னா குளிர்ச்சி ஆயிற்று. குளிர்ச்சி ஆனால் மட்டும் முளைச்சி வந்துடுமா? வெப்பமானால் தான் முளைக்கும். சூரியன் கதிர்கள் அந்த தண்ணீரை வெப்பப்படுத்தியது, வெப்பமானதை முளைத்து வந்தது. முளைத்து வரும்போது இன்றைய நிலையில் இப்போ இன்றைக்கி நான் போய் பார்க்கோம்னா ஒரு தாமரைப்பூ வாடி இருக்கிறது, ஒரு பூ மலர்ந்து இருக்கிறது, ஒரு பூ நாளைக்கு மலர்ந்து விடலாம் என்று தயாராக நிற்குது. இப்போ இந்த 3ஐயும் பார்த்து சூரியன், ஆஹா நாம் வந்து இந்த குளத்தின் மீது கதிரை பாய்ச்சியது வீணாக போகலை அப்படின்னு என்னைக்காவது மகிழுமா அப்படின்னு கேட்டால் ஒருபோதும் மகிழாது. இது மலர்ந்தாலும் அது மகிழாது, வாடினாலும் மகிழாது. ஆனால் அதனால தான் இந்த தடாகத்திற்குரிய கிழங்கிலிருந்து தாமரை முளைத்தது, மலர்ந்தது, வாடியது. ஆக வளர்ச்சிக்கும் அதான் காரணம், மலர்ந்ததுக்கும் காரணம், வாடியதுக்கும் காரணம், எல்லாத்துக்கும் அந்த சூரியன் கதிரே காரணமாக இருந்தாலும் இந்த சூரியன் இத்துணை தாமரைகளை இன்று மலர்த்து விட்டேன் என்று மகிழ்வதோ, இத்துணை தாமரைகளை வாடச் செய்து விட்டேன் என்று வருந்துவதோ அந்த சூரியனுக்கு இல்லை. அதே மாதிரி தானுங்க ஆணவம் என்கிற சேராகிய குளத்துக்குள்ளே நாமெல்லாம் கிடக்கிறோம். நமக்கு இறைவன் கருணை என்கிற நீரை பாய்ச்சுகிறான், கருணை நீர் பாய்ச்சி கொஞ்சம் பக்குவமாகிறது, தன் கண்ணோக்கத்தை செலுத்துகிறான், அப்படியே முளைத்து எழுகிறோம். நீங்கள் என்னைக்கு மலர்ந்தாலும் அதனால் அவன் விகாரப்பட மாட்டான், ஒருவேளை மலரவே இல்லைன்னாலும் வருத்தப்பட மாட்டான். ஏன், அவன் கடமையை செய்து கொண்டே நிற்பான், தன்னுடைய கதிரை கொடுத்து கொண்டே இருப்பான். இன்றைக்கி இல்லை நாளைக்கு வரும், நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் வரப்போகுது, என்றைக்குன்னா ஒரு நாளைக்கு வரும். அதுதான் சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர்.
அந்த கருணை வற்றாத கருணை அது. நாம் கடைத்தர வேண்டும் என்கிற கருணையில் அவன் விருப்பத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டான். நான் உனக்கு எவ்வளவோ செய்துட்டேன், நீ நினச்சி பார்க்குற ஆளாக தெரியல, இனி உனக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் கை விரித்தானே என்னத்துக்காகிறது? ஒருபோதும் இல்லை. நினைக்கிற அன்னைக்கு நினச்சிக்கப்பா, நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் ஒன்றுனா பார்த்து பார்த்து செய்கிறோம். சில பெற்றோருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், சில பெற்றோருக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. என் பையன் நாம் செய்ய வேண்டிய கடன் செய்வோம், அவன் நாளைக்கு வந்து காப்பாற்றுனா பண்ணுறோம், இவன் நாளைக்கு சோறு போடுவோம்னா அன்றைக்கி அவன் சோறு போட்டுக்கிறோம், அதெல்லாம் இல்லை, அவன் பார்த்துக்கிட்டோம். என் உயிருக்குள்ள காலத்துக்கு நான் பார்த்துக்குவேன். இப்படி எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இறைவன் என்பவன் பயனை எதிர்நோக்கி செய்பவன் அல்ல, அவன் பயன் கருதாது செய்கின்ற கருணையாளன். அவனும் பயனை எதிர்நோக்குனானா போச்சு, ஒம்பா போயிடும். அதனால் அவன் ஒருபோதும் பயனை எதிர்நோக்கி நிற்பவன் அல்ல. அதுக்காக தான் விகாரப்படாதவன் அப்படின்னு பேர். நம்ம விகாரப்படுவோம். நமக்கு திருவாசகத்தில் வரி சொன்னால், வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப. இந்த உடம்பு எப்படிப்பட்டது? வேற்று விகார விடக்கு, வேற்று உடம்பு. அந்த சொல்ல மட்டும் கூட்டிக்கணும், வேற்று உடம்பு, விகார உடம்பு, விடக்கு உடம்பு. அது என்ன வேற்று உடம்பு? இந்த உடம்பு நீ அல்ல, உடம்பு வேறு நீ வேறு, இந்த கூட்டுக்குள்ளே நீ தங்கி நிற்கிறாய். எனவே நீ வேறு, உடம்பு வேறு, எனவே உன்னிலிருந்து வேறானது, எனவே வேற்று உடம்பு. இந்த உடம்பு இளமை, அப்புறம் குழந்தை பருவம், இளைஞன், வயது, அப்படியே மூப்பு மாறும் பொழுது விகாரங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். நேற்று இருந்த இளமை இன்னைக்கு இருக்காது, இன்றைக்கி இருப்பது போல் நாளைக்கு இருக்காது. எனவே இந்த உடம்பு என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது, மாறுவது தான் உடம்பு. அப்போ உடம்பினுடைய தன்மை விகாரமடைதல். அப்போ உடம்பு விகாரமடையுது, எனவே விகார உடம்பு. விடக்குடம்பு, அது என்ன விடக்கு அப்படின்னா? சப்த தாதுக்களால் ஆனது. ஒத்த வரி மணிவாசர் எத்தனை சொல்லிக்க பாருங்க, வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன். முடியல சாமி என்னால், தயவு செய்து என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க. ஆற்றேன், முடியவில்லை என்னால், எது இந்த உடம்பு கூட்டுக்குள்ளே என்னால் இருக்க முடியல. அதைத்தான் பின்னே சொன்னார், தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்காரா, முடியலப்பா. ஒழித்திடி வாழ்வு போற்றி, இந்த வாழ்க்கையை ஒழிச்சிருங்கிறார் அவர், கேட்குறார். ஒழித்திடி வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே, தேவர்களின் தலைவனாக இருக்கிற பெருமானே இந்த உடம்பை கொஞ்சம் ஒழிச்சு கொடுப்பான்னு கேட்குறாரு. நாம் உடம்பு ஒழிச்சு கொடுன்னா கேட்குறோம், நம்ம எப்படியா அதோடு கூடியிருக்கத்தான் விரும்புகிறோம். அதனால் இந்த பாட்டில் இறைவன் விகாரப்படாதவன் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டை சொல்கிறார். பாருங்கள், தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்து அருள் தொழில்கள் மூன்றும் போற்றவே உடைய ஈசன் புகுந்தது விகாரம் என்னில் சாற்றிய கதிரோன் நிற்க தாமரை அலரும் காந்தம் காற்றிடும் கணலை நீரும் கரந்திடும் காசினிக்கே. இப்போ சொன்ன கருத்து இந்த பாட்டில் அப்படியே இருக்குது. பாருங்கள், இவ்வுலகத்தை உலகை தோற்றுவித்தும் நிலைபெற வைத்தும் அழிவித்தும் இறைவன் செய்வன் எனில், அவன்தான் முத்தொழிலும் செய்யக்கூடிய தலைவன். அப்படியானால் அவன் அத்தொழில்களால் வேறுபடுவானோ விகாரப்படுவானா எனில் வேறுபடான். எதுபோல? பலராலும் புகழப்படுகின்ற கதிரவர் போற்றவே பலர் புகழ் ஞாயிறு என்று காப்பியங்களில் போற்றப்பெறுவதை பார்க்கலாம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்பது சிலப்பதிகாரத்தினுடைய தொடரில் பார்க்குறோம். திங்கள் போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்பது இப்படி பலர் புகழ் ஞாயிறு போல என்பது பெரும்பக்க எல்லாருமே எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் சூரியனை போற்றியிருக்கிறார்கள். அதனால் பலர் புகழ் ஞாயிறு என்று சொல்வது அதான். எல்லாராலும் புகழப்படுகின்ற பலராலும் புகழப்படுகின்ற கதிரவன் தன் நிலையில் நிற்க இந்நில உலகில் சூரியகாந்த கல் நெருப்பை கக்கும், தாமரை மலரும், நீர்நிலைகள் சுவரும். இவ்வாறு தன்னால் இம்முச்செயல்கள் நிகழினும் கதிரவன் வேறுபடாமை போல இறைவனும் தன் மூச்செயல்களால் வேறுபடான். இங்கே மூணு உதாரணம் சொல்கிறார். சூரிய காந்த கல் நெருப்பை கக்கும், இப்போ சூரியன் சன்னதியில், அப்புறம்
தாமரைப்பூ மலரும் சூரியன் சன்னதியில். நீர்நிலைகள் நீர் வெயில் காரணமாக வற்றி போவது உண்டு. இந்த மூணும் சூரியனால் நடக்குது. நான் சொன்னது தாமரை தடாகத்துக்குள்ளேயே மூணு சொன்னேன், இங்கே ஆசிரியர் மூன்று வகையாக காட்டுகிறார். எனவே சூரிய காந்தக்கல் நெருப்பை வெளிப்படுத்துவதும், தாமரைப்பூ மலர்வதும், நீர் வற்றி போவதும் சூரியனால் தான். இந்த மூன்று செயலாலையும் அந்த சூரியன் விகாரப்படுவது இல்லை. இவ்வாறு தன்னால் இம்முச்செயல்கள் நிகழினும் கதிரவன் வேறுபடாமை போல இறைவனும் தன் மூச்செயல்களால் வேறுபடான். நெருப்பை காளுதல் படைத்தலாம், நெருப்பை கக்குது பாருங்க அதை படைத்தல். தாமரை அலர்தல் காத்தலாம், நீர்நிலை வற்றல் அழித்தலாம். காசினிக்கு என வந்த நான்கான் உருவு என்பது செய்யுள் இலக்கணம். காசினி கண் என ஏழாம் பொருள்பட நின்றது உருவு மயக்கம். இது இலக்கண குறிப்பு கூட. காசினிக்கே என்பது காசினிக்கு உலகத்துக்கு என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே இறைவன் மூன்று தொழில் செய்வான், அதுக்கு பேர் முத்தொழில் என்பது. அந்த முத்தொழில் காரணமாக இறைவன் விகாரப்படான் என்பதை இங்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த பாட்டு, அதாவது முத்தொழில்களும் மூவர் கண், அதாவது மூவேருக்கு மூணு பேர் இடத்துலேருந்து செய்கிறான். மூவர் கண்ணாக இருந்தாயினும் அவை ஒருவன் ஏவல் வழி இயற்றப்படுவது எங்கனம் அப்படிங்கிறதான் அடுத்த பாட்டு. இப்போ ஒரு குறிப்பு என்னென்னா, பிரம்மா இருக்கிறார், அவர் வந்து படைத்தலை செய்யணும். அவர் பாட்டு கணக்கு இல்லாமல் படைச்சிடுவாரா என்ன? இங்கே பாருங்கள், எங்கிட்ட கொடுத்துட்டிங்களே நான் பார்த்து. அடுத்தது காத்தல், நீங்கள் இவ்வளோலாம் படைத்தா என்னெல்லாம் காக்க முடியாது, நான் ஒரு லிமிட்டு தான் காக்க முடியும், இவ்வளோலாம் நம்மளால் முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவாரா? அப்படின்னா நீங்கள் அங்கே தான் ஆழமாக சிந்திக்கணும். ஒரு இப்போ நம்ம இருக்கிற எக்ஸ்போர்ட் நிறுவனம்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்குள்ளே யூனிட் தனித்தனியே பிரிச்சுருப்போம், மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி விற்பனை செய்வது, விற்பனை பிரிவு ஒன்று இருக்கும். தயாரிப்புக்குரிய மனுஃபேக்சரிங் அது ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. கட்டிங் மாஸ்டர் இருப்பார், டெய்லர் இருப்பார், எல்லாம் இருப்பார். அவர் இங்கே பாருங்கள் ஆர்டர் இருக்குது இல்லைனா எனக்கு கவலை இல்லை, நான் கட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் விட்டுருவீங்களா என்ன? அவனை முதல் வீட்டுக்கு அனுப்பும் முதல்ல ஏன் என்ன தேவையோ தேவையை அப்போ என்ன ஒன்று, அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே எம்டி இருப்பார். அவர் இன்றைக்கி மீட்டிங்கில் உட்காந்தாரு, நமக்கு இன்றைக்கி வந்து இந்த ஆர்டர் வந்திருக்குது, இவ்வளவு தேவைப்படுகிறது, இது இத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும். எங்கே எல்லாத்தையும் கூப்பிடு, எல்லாத்தையும் நீ எத்தனை நாளில் இப்போ முடிச்சு கொடுப்பேன்? ஐயா நான் வந்து 10 நாளில் முடிச்சு கொடுக்குறேன். அவர் நீ எத்தனை நாள்? எனக்கு ஒரு 8 நாள் வேணும். அவர் 2 நாள் தான் முடிச்சு கொடுத்துரும். இப்போ எல்லாத்தையும் கேட்டு கணக்கு பண்ணி இந்த ஆர்டரை இத்தனை நாளில் முடிச்சு கொடுக்கணும். அப்போ ஆர்டருடைய தேவையை பொறுத்து தான் அங்கே தயாரிக்கக்கூடிய பணி நடக்கும், அதை பொறுத்து தான் அடுத்த பணி, அதுக்கு பொறுத்த ஒவ்வொன்றும். அப்போ மேல் ஒருவன் ஆணையின் வண்ணம் தான் இந்த மூன்று தொழிலும் நடக்குமே அன்றி நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க நான் இதை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால், அப்படி சொல்வது அந்த தொழிலுக்குரிய அழகு அல்ல. எவ்வளவு வல்லுநனாக இருந்தாலும் கூட தேவையை கருத்திற்கொண்டு தான் அந்த வேலையை செய்வானே ஒழிய, நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க நான் இதை பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் வேணுமா வேணாம் அது உங்கள் பாடு. இன்றைக்கி ஒரு கார் தொழிற்சாலை இருக்குதுங்க. இன்றைக்கி இந்தியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா கார் தொழிற்சாலை இருக்குது. நீங்கள் அடுத்த நிலைக்கு வாங்கன்னு அரசு சொல்லுகிறது. ஏற்கனவே நாங்கள் நிறையா தயாரித்து வச்சுட்டோம், இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? இனிமேல் இப்போது வெளியே கொடுக்க முடியல. ஏன், நீங்கள் இந்த ஆண்டுக்கு ஒரு 10,000 கார் வெளியிட்டால் போதுன்னு சொன்னால் 1,000,000 காரை தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க, 10,000 போகுது மீது நிற்கிது. இப்போ தொழில் நின்று போச்சு, கார் தொழிற்சாலை பாதிக்குது. ஏன் பாதிச்சுது? வருஷத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் தயாரிச்சுருந்தா இன்றைக்கே அந்த பாதிப்பு என்ன வருது? எல்லாம் தயாரித்து பொட்டி பொட்டியாக நிற்க அடுக்கி வச்சுருக்கிறான். ஏன், இன்றைக்கி என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருந்தானா, அதையே நிற்க போகுது. நீங்கள் கொடுத்தா தாங்க வரும், நீங்கள் கொடுத்தா தான் வரும் அப்படின்னு சொன்னால் நீ இப்போ தானே ஆர்டர் கொடுத்துருக்குற, 1 மாதம் உங்கள் கார் வீட்டுக்கு வரும். அப்படி இல்லையே, கார் நின்று கூவி கூவியில் கொடுக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் வாங்கிட்டு போயா, நீ காசையே கொடுக்கணா, 0%, நீ வாங்கிட்டு போ அப்புறம் நான் வாங்கிக்கிறேன், நீ முதல் வாங்கிட்டு போ, அப்புறமேலு மடியை பிடிச்சி மாங்காயை போட்டு குடும்பி பிடிச்சி காசை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஃபார்முலாவுக்கெல்லாம் இன்றைக்கி போயிட்டோம் நாம். அப்போ இது இது எதனால் ஏற்பட்டது? தேவையினுடைய நோக்கத்தை அறிந்து அதை செய்கிறவங்க செஞ்சுருந்தா இந்த பிரச்சனை இல்லை. சரி, இதில் தான் இந்த பிரச்சனையை மேலே அங்கே ஒருத்திருக்கிறாரு, அவர் அப்படியா என்ன? இல்லை, சிவபெருமான் ஆணை வழி தான் பிரம்மா படைப்பார். இந்த 2019 எத்தனை கோடி உயிர்கள் பிறப்புக்கு உட்படும் பிரம்மாட்ட ஒரு கணக்கு கொடுத்துருவார். இவர் அந்த எல்லாம் படைச்சி கொடுத்துட்டு சாமிகிட்ட
என்ன பண்ணணும், நாம் எப்படி நம்ம நிறுவனத்தில் போய் ரிப்போர்ட் கொடுக்குறோம் பாருங்கள், சுவாமி இன்றைக்கி இந்த கணக்கு முடிஞ்சுதுங்க ரிப்போர்ட் பார்த்துங்க, சை கையெழுத்து வச்சு சைல் இதெல்லாம் சீலெலாம் வச்சு சுவாமிகிட்ட போடும். இதெல்லாம் யார், இறைவன் ஆணை வழி தான் பிரம்மா செய்வர், அது வழி தான் திருமால் காப்பார். அதே மாதிரி அழித்தல், இத்தனை பேர்த்துக்கு ப்ரொமோஷன் கொடு அப்படின்னு சட்டையை கழட்டி கழட்டி விடணும், அதெல்லாம் அந்த வேலையை அவர் பார்த்துக்குவார். இதெல்லாமே யார் வழி நடக்கும், என்னுடைய வேலை நான் பார்த்துக்குவேன் என்பதல்ல, அந்த வேலையை அவருக்கு கொடுத்துருந்தாலும் இறைவன் ஆணை வழி தான் அவை நடைவு. இதுதான் இந்த பாட்டில் சொல்கிறாரு பாருங்கள். உலகத்து உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகம் ஓத வரைத்து ஒருவனுமே ஆக்கி வைத்தது இங்கு என்னை என்னின் விளக்கம் விரை கமலத்தோன் மாலும் ஏவலான் மேவினோர்கள் புரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாமே.